ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வாஸ். வெல்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறதுனா ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே வந்து பல வகையான கனவுகள் இருக்கும். அதில் வந்து மிகப்பெரிய கனவு, ஒரு 90% எல்லாருக்கும் இருக்கிற கனவு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற கனவு தான். இந்த கனவை தனக்குள்ளே சுமந்து இந்த கனவையும் நிறைவேற்றி எங்களுக்காக அந்த கனவை கொடுத்துட்டு போன எங்கள் அப்பாவோட வீடை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க, இந்த வீடு வந்து அம்மாவோட வீடு காமிங்க சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் அவங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸு, பைக் மட்டும்தான் உள்ளே வர முடியும் அந்த மாதிரி வந்து கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விநாயகர் கோவில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ராகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெயின் பிளாட்டு. இந்த பிளாட் வந்து பிளாட்னால் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு எவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்கோங்கிறத பாருங்கள். இப்போ வந்து ரெண்ட்டுக்கு இருந்தவங்க வந்து காலி பண்ணிட்டதுனால இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். இந்த சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது மாடிக்கு போக, நாங்கள் மாடியில் தான் இருக்கோம். அந்த சைடு வந்து ஒரு ஃபுல் பிளாட் இருக்குது. இந்த ரெண்டு சைட்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும், அதாவது ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து கொல்லப்புறம் போகிற மாதிரி இடம் வந்து விட்டு கட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டிசைன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ன டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு தாமரப்பூனா ரொம்ப பிடிக்கும், அதனால் தாமரப்பூ ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடம் வந்து ஒரு ரூம் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டியாக தொட்டி வைக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பட் வந்து இது வரைக்கும் தொட்டி வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஒரு குட்டி ஜன்னல் இருக்கும். இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம் வாங்க. எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கேட் இருக்குது. பழைய மாடல் வீடுல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்ச மாதிரி தான் வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரில, பட் நான் ரெண்டலுக்கு இருந்த வீட்லலாம் அந்த மாதிரி இல்லை. பழைய மாடல் வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு 2-3 ஸ்டெப் மேக்ஸிமம், 3 ஸ்டெப் இல்லை 5 ஸ்டெப்ஸாச்சும் இருக்கும். அதுக்கு உள்ளே என்ட்ரானோடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு குட்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டாக இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கட்டில் போட்டு சேர் போட்டுட்டு உட்காந்துட்டு அவங்களோட டைமை வந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணிப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்டு இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் அடித்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜன்னல் மாதிரி இருக்கும், அதாவது ஹால் எல்லாம் வந்து இருக்குது. இந்த சைடில் ஃபுல்லாக வந்து சுவிட்ச் போர்டு. இந்த இடத்துக்கு வந்து ஃபேன், லைட்டு, அதே போல் வாசல் லைட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து சுவிட்ச் போர்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1989 வந்து கட்டின வீடு, அதனால் வந்து இந்த ஒயர்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, சுவிட்ச் போர்டு எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரீஒர்க் பார்த்துட்ருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்குது. கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிமெண்ட்டு தரை தான் கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு தரை தான். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த காலத்து வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் டோர் கிடையவே கிடையாது, டபுள் டோரில் இருக்கும். என்ட்ரான உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஹால், பெரிய ஹால் இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும். ரொம்ப சிம்பிளான மாடல் தான், பட் வந்து இப்போ இருக்கிற வீட்டுக்கும் அப்போ கட்டின வீட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இங்கே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்பா கிட்ட எல்லாம் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி அழகாக இருக்கலை அழகாக இருக்கலைன்னு சொல்லி ரீஒர்க் இந்த மாதிரி தேஞ்சிருச்சுன்னா திரும்ப திரும்ப அப்பா வந்து பெயிண்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம வந்து வெளியில் நடக்கிற விஷயங்களை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஜன்னல் இதெல்லாம் நிறையவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே லாக் பண்ணியிருக்கோம், வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பயத்தோடு இல்லாமல் வந்து எங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு வெளியில் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். இந்த சைடில் இருக்க ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ரெண்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் இருக்க பிளாட் பாருங்கள், எக்ஸ்ட்ரா எங்களுக்கு இன்னொரு பிளாட் இருக்குது. இந்த சைடில் ரெண்டு சைட்லேயுமே வந்து ஜன்னல் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த ஜன்னலுக்கும் அந்த ஜன்னலுக்கும் மட்டும் நாங்கள் வந்து கொசுவல் அடித்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எல்லா வீட்லேயுமே வந்து கொசுவல் அடிச்சிருப்பாங்க மேக்ஸிமம். மழை டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் கொசுவலை எல்லாமே நாங்கள் வந்து நாங்களே அடித்து கொடுத்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஷோகேஷ் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 80s மாடல் வீடு கட்டியிருக்கீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் இது எதுக்காக அப்படிங்கிறத சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து டிவியெலாம் வைக்க முடியாது. இந்த ஷோகேஸில் ஃபுல்லாக அந்த ஏதாச்சும் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதே போல் வந்து ஷீல்டு இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். டிவிலாம் தனியாக தான் வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோகேஸில் ஒரே ஒரு ஷெல்ஃபில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுவிட்ச் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன்.
இந்த ஸ்விட்ச் போர்டு எதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது ரொம்ப நாள் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்குறேன். எங்கள் வீடு இல்லை, நிறைய பேர் அந்த 80s மாடல் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது இருக்குது. எதுக்குன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஹால் வந்து இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் பெருசாலாம் எதுவுமே இருக்காது. அதே போல் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் வந்து எந்த ஒரு அந்த வெயிலோட இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ரொம்ப கூலாக நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உள்ள ரூம் வந்து வரும். அதே போல் இந்த சைடில் வந்து கிச்சன் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி வந்து அப்போயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அந்த டைமில் வந்து எல்லார் வீட்லேயுமே வாஷிங் மிஷின் கிடையாதுங்கிற காரணத்தினால ஒரு சிலர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வர்றவங்க, ரெண்ட்டுக்கு வர்றவங்க எல்லாமே வந்து எனக்கு வாஷிங் மிஷின் வேணும், நாங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து செட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னப்போ நாங்கள் கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா அப்போ வந்து கட்டின வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ரெண்டுமே வந்து ஒரே இதாக தான் இருக்கும், ஒரே டோரில். பட் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் தனியாக டாய்லெட் தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. அதே போல் கட்டியிருக்காங்க. சென்டரில் ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது, அதே போல் இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. ரெண்டு ரூம் வந்து நாங்கள் வந்து கட்டியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் ரூம் தான். இந்த எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போல்லாம் இந்த மாதிரி யாருமே போடுறதில்ல. இப்போ இந்த ஸ்விட்ச் போர்டு மட்டும் இப்போ நாங்கள் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொன்னல, அதனால். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இன்னும் சொந்த வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சொந்த வீடு கட்டணுன்னா இந்த மாதிரி மாடலில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து எனக்கு வந்து புதுசாக தெரியும். இப்போ இருக்க நான் ரெண்டில் இருக்க வீட்டுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப புதுசாக தெரியும். அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு நாலு ஹூக் மாதிரி மேலே வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க வாலில். அதில் வந்து துணி காய போடுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மழை டைம்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டு ரூம் இருக்குது. இதை தான் நாங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். டோர்லாம் பாருங்கள், நீங்கள் இந்த மாடல் டோர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய பாட்டி வீட்டில் நான் ரொம்ப நாள் இருந்திருக்கேன். பாட்டி இந்த வீட்டில் நாங்கள் இருந்ததில்ல, பாட்டி வீட்டில் இருந்தப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த டோர்ஸு, இந்த ஜன்னலில் மேலே வந்து கிளாஸ் வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்ல அந்த தாமரை பூ போட்டிருந்த இடம், அதுதான் இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜன்னல் வந்து இருக்கும். இந்த ஜன்னல் வந்து நாங்கள் வீடு கட்டினப்போ இந்த மாதிரி வைக்க வேணாம், அந்த தொட்டி வேணாம் அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ அப்பா கேட்காமல் வச்சாங்க. இதுக்காக வச்சாங்கன்னு தெரில. இப்போ நான் உங்களுக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மெயின் டோர் வந்து க்ளோஸில் இருந்தோன்னுச்சுன்னா யாராச்சும் வர்றாங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜன்னல் இருக்குது, டக்கு டக்குன்னு பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப பின்புறத்தில் இருக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து தெரியாது. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா இடமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு சேஃப்டியாக இருக்கலாம். யாராச்சும் பக்கத்தில் வராங்கன்னா கூட வந்து தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து கொஞ்சம் உள்ளே உள் வாங்கின மாதிரி வந்து வால் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பீரோ வைக்கிற மாதிரி மாடலில் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் வந்து சின்ன சைஸ் பீரோ தான் இருந்துச்சு, அதனால் அதே மாடலில் கட்டிட்டாங்க. இப்போ வந்து பெரிய சைஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாராலையும் அதுக்குள்ளே வைக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேப் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து வைக்கிற மாதிரி லேப் செக்ஷன். இங்கே எங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேஃப்ட் நிறையவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் இருக்கிற எந்த வீட்லேயுமே வந்து அதிகமாக லேப்ஸ் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் துணி அது எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டோர் பண்ணுவேன். பட் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ரூமுக்கு ரெண்டு லேப்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து ஏசிக்காக வந்து தனியாக ஒரு ஸ்விட்ச் போர்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓல்டு மாடல் வீட்டில் வந்து எப்போவுமே இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இல்லா அந்த டைமில் வந்து இருக்கிற விஷயங்களை மட்டுமே வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ புதுசாக ஏசி வாஷிங் மிஷின்லாம் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ரூம் ஜன்னலை திறந்துட்டோன்னா இங்கேருந்து உங்களுக்கு நான் காமிச்சா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே இருக்க விநாயகர் கோயிலோட அந்த விக்கிரகம் வந்து உள்ளே இருக்கிறது தெரியும். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மார்னிங் ஏந்திரிச்ச உடனே அந்த விநாயகரை பார்த்துட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்பவே ஒரு சந்தோஷம் கொடுக்கும். இதை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வீடு கட்டிட்டு அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு விநாயகர் தெரிகிறாரான்னு தெரில. எல்லா ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா எப்போவும் போல் வந்து ஒரு கொசுவல் அடிச்சிருக்கோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க.
ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்காக. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேப் செக்ஷன் இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க விடி லைட்டு போடுறதுக்காக. பழைய மாடலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோல்டர் மாதிரி நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடத்துல வந்து லைட்டு வச்சு வெளியில் கிளாஸ் மாதிரி வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. இதை நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், பட் யூஸ் பண்ணதில்லை அவங்கெல்லாம். நாங்கள் வந்து வச்சுருக்கோம், நானும் யூஸ் பண்ணதில்லை, அது வந்து வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் சொன்ன லைட்டு இது தான், குட்டியாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே வந்து பல்ப்ஸும் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும், அது லைட் போட்டால் கீழே விடி லைட் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் யாருமே அதை யூஸ் பண்ணதில்லை, வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. ஹால்லேயும் இருக்குது, அதே போல் ரூம்லேயும் இருக்குது. ஒரு ஒரு லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது மேலே பெயிண்ட் பண்ணி அதை அப்படியே மறைச்சிட்டாங்க சுத்தமாக, அது யாருமே யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் வந்து அவ்வளோதான். ரூமோட சைஸ் ஹாலோட சைஸ்லாம் எனக்கு தெரியல, பட் வந்து நான் கேட்டு வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கேட்டு சொல்கிறேன். இங்கேயும் வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்குது, ஃபேனுக்கு லைட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாமே ஓவர் டேமேஜ். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு தான் அடுத்து ரெண்ட்டுக்கு விடலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு அதாவது அந்த கொத்தனாருக்கு கைக்கு வர்றதை வந்து வரைவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் பார்டர் கட்டியிருக்காங்க பாருங்கள். பழைய மாடல் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாடல் இப்போ கட்டுற வீட்டிலலாம் கிடையாது. சிமெண்ட் தரையாக இருந்தாலும் டைல்ஸாக இருந்தாலும் இருந்தாலுமே சரி, துடைக்கிறதுக்கு தான் செட் பண்ணியிருக்காங்க. பட் பழைய மாடல் வீட்டிலலாம் எல்லாருமே வந்து வாஷ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க, அதாவது ஹோல்ஸ் வந்து ஒரு ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீடு துடைக்கிறத விட ஹால் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி விடுறதில் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். நான் இருந்த வீட்டில் இது வரைக்கும் வந்து ஒரு வீட்லேயுமே வந்து எனக்கு கழுவி விடுற மாதிரி மாடல் இருந்ததே இல்லை, எல்லாமே மாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடலாம். நம்மளோட வாஷிங் மிஷின் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கும், அதாவது இந்த நான் சொன்னேன்ல துணியெல்லாம் காயப்படுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பரணன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரெண்ட்டுக்கு வரவங்க யூஸ் பண்ண வேணாம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு தனி டோர் போட்டுட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் ஒரு டோர் வச்சுருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா கிச்சன் வழியாகவும் அந்த பக்கம் போகிற மாதிரி வச்சுருக்கோம். அதை எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும், கிச்சன் லைட் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ ஒரு ஆர்ச் இருக்கும், அதுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் போர்டு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் வந்து எல்லாருமே வந்து வாஷிங் மிஷின் கிரைண்டர் ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குல்ல, அந்த சைடில் தான் வந்து நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்விட்ச் போர்டு கொடுத்துருந்தோம். அங்கே வேணாம், எல்லோரும் வேணான்னு சொன்னதுனால அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுது பாருங்கள் குட்டியாக, அது ஸ்விட்ச் போர்டு வந்து ஃப்ரிட்ஜுக்காக கொடுத்தது தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து டெம்பரவரி இப்போ நாங்கள் வந்து செல்ஃப் போட்டு கொடுத்துட்டு அதே போல் வந்து கவுண்டர் டாப் வந்து போட்டிருந்தோம். இப்போ வரவங்க எல்லாருமே கவுண்டர் டாப் கொஞ்சம் லெங்க்த்தாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, அதனால் வந்து நான் இந்த இடத்துல வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போதைக்கு, இல்லைனா வந்து அந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம்னா நிறைய ஐடியாஸ்லாம் இருந்துச்சு, பட் இங்கே வர இப்போதைக்கு வர மாதிரி பிளான் இல்லை, அதனால் வந்து ரெண்ட்டுக்கே தான் விட்டுட்ருக்கோம். இந்த செல்ஃப்லாம் இப்போ நாங்கள் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லலை. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னதாக கட்டி கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ இருக்கவங்க எல்லாமே கவுண்டர் டாப் லெங்க்த்தாக வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கவுண்டர் டாப் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இது கட்டுனது, இந்த சைடு வந்து ஸ்லாப் வாங்கி போட்டுட்டோம், அப்படியே மேலே போட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்பேசஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கலாம், அதே போல் வந்து கீழே வந்து உட்காந்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி ரொம்ப ஃபுல் கிச்சனுக்குள்ளேயே எல்லா ஒர்க்கும் முடிக்கிற மாதிரி, சாப்பாடு விஷயம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா வந்து ஒரு ஃபுல் ஸ்பேசஸ் இருக்கும். இப்போ இருக்க கிச்சன் எதுவுமே அந்த மாதிரி மாடல் கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே செல்ஃப் வந்து ஜன்னல் வந்து அதிகம், இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அதே போல் இந்த ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல் இருக்கும், பழைய கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்து ஒரு ஜன்னல் இருக்கும். வெண்டிலேட்டர் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஜன்னல் திறந்து விட்டுருந்தோடனே நமக்கு அந்த நெடி எல்லாமே வெளியில் ஈஸியாக போயிடும். கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தண்ணி கேன் குடம் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேசஸ் விட்டு வச்சுருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்க் ஏரியாவும் அதே போல் கட்டியிருக்காங்க, ரெடிமேடாக வாங்கி எதுவுமே வைக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
எல்லாமே கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் வந்து பார்க்க மர்சியாக இருக்கும். எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் அதுக்குள்ளே ரெண்ட்டுக்கு ஆள் வரலைன்னா நான் உங்களுக்கு வந்து திரும்ப முடித்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ கவர் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து ரெண்டு டேப் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், ஒன்று வந்து டேங்க் வாட்டருக்கும் ஒன்று வந்து போர் வாட்டர் மோட்ரு போடுறப்ப தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு. எங்களை போர் வாட்டரே குடிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், நல்லாயிருக்கும். இந்த சைடு பாருங்கள், வெண்டிலேட்டருக்காக ஒரு சின்னதாக ஜன்னல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஜன்னல் இருந்தாலே போதும், நெடியெல்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் வீட்டுக்குள்ளே இருக்காது, எல்லாமே வெளியில் போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் தான். இந்த மாடல் நான் எங்கள் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு மாதிரி எல் ஷேப் மாதிரி, அது எனக்கு சம்திங் என்னன்னே தெரியல. இதில் வந்து வெசல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடு கட்டுறப்ப இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். இந்த வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இத்தினோண்டு இந்த ஒரு ஷெல்ஃபில் மட்டுமே வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். குட்டி குட்டியாக நம்மளோட அந்த கவுண்டர் டாப்க்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இல்லை ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஸ்பேசஸ் கேட்குது. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து நிறைய பேர் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி இங்கே ரெண்ட்டுக்கு இருந்துட்டு போயிருக்காங்க. மேலே நம்மளோட ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது. இங்கேயும் நம்மளோட எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய கேப் விட்டு கூட வைக்கலாம். இப்போ இருக்கிறவங்க இப்போ இருக்க வீட்டிலலாம் வந்து மேக்ஸிமம் வந்து மேலே வந்து கொடுக்குறதே இல்லை, எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய வச்சு கட்டியிருக்கோம். அடுத்து இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுவிட்ச் போர்டு மாதிரி இருக்குல்ல, அந்த சுவிட்ச் போர்டில் வந்து கிரைண்டர் வைக்கிற மாதிரி, அதாவது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிரைண்டர் வெட் கிரைண்டர் கிடையாது, அதனால் பெரிய சுவிட்ச் போர்டு வச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு கனெக்ஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் வைக்கிறதுக்காகவே ஒரு கட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி கட்டை கட்டி அது மேலே தான் வந்து கிரைண்டர் வச்சுப்பாங்க, ஹைட்டுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டியெல்லாம். அந்த மாதிரி வந்தவங்களும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட் கிரைண்டர் வந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. எங்களோட கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் இருக்கிற எல்லா கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஸ்பேஸே இருக்காது. இந்த மாதிரி பெரிய கிச்சனாக வேணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல், நான் சொன்ன மாதிரி கிச்சனுக்கு மட்டுமே ரெண்டு ஜன்னல் இருக்குது. இது வந்து மோட்டர் கனெக்ஷனுக்காக சுவிட்ச் போர்டு வச்சுருக்காங்க, பட் வந்து இந்த சுவிட்ச் போர்டு இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, வெளியிலே யூஸ் பண்ணுற மாதிரி வெளியில் வச்சுட்டோம். ஏன்னா வந்து இந்த வீடு அப்படின்னா வந்து சுவிட்ச் போர்டு உள்ளே இருக்கலாம், ரெண்டு வீட்டுக்கும் ஒரே மோட்டர் கனெக்ஷனுங்கிறதுனால தான் நாங்கள் வெளியில் வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். கொல்லப்புறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சேஃபாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கதவு மட்டும்தான் இருக்கும், இந்த கதவு ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் இல்லை, யாருமே ஜென்ஸ் வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி கம்பி வந்து இருந்தாலே போதும் அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெயிட்டான கம்பி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் தூக்கவே முடியாது. அந்த கம்பியை வந்து அந்த 80s மாடல் வீட்டில் வந்து இந்த கம்பி வைக்கணும்னே சொல்லி சைடில் ஹூக் கொடுத்து இந்த கம்பி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு பெரிய கம்பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க பின்னாடியிலேருந்து இடித்தா கூட வந்து டோர் ஓப்பனே ஆகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து அடுத்த ரெண்டலுக்கு வந்தவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு சேஃப்டி கேட் போட்டு கொடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ போட்டு கொடுத்துருக்கோம். பட் வீடு கட்டினப்போ இந்த டோர் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த டோர் மட்டும் இருந்தப்பயே நிறைய பேர் வந்து இங்கே ரெண்டலுக்கு வந்துருக்காங்க, இது ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து 80s மாடல் வீட்டிலேருந்து இந்த மாதிரி சேஃப்டிக்காக இந்த கம்பி யூஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா கொல்லப்புறத்துக்கு வெளியிலையும் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்டெப்ஸ் வச்சு தான் வீடு கட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகன்னா வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் வயசானவங்கன்னா பின்னாடி குளிக்கலாம், ஸ்பேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் தான் குளிப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மோட்ரு கனெக்ஷன் வந்து நான் சொன்னதில் தனியாக கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு அடிப்பம்பும் இருக்கும். அந்த சைடு வந்து ஒரு பிளாட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின்காக ஒரு தனியாக வந்து ஒரு பாத்ரூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் 80s மாடல் வீட்டில் தனியாக வெளியில் ஒரு பாத்ரூம் வைக்கிறது, பின்பக்கம் வந்து பைப் கனெக்ஷன் வைக்கிறது, இதெல்லாம் வந்து வைப்பாங்க. அதே போல் இந்த சைடில் வந்து கொஞ்சம் கல்லுலாம் நாங்கள் அடிக்கிருக்கோம், இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்த கல். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஓவர்ஃபுல்லாகி தண்ணி கீழே ஊற்றும், அந்த தண்ணி ஊற்றுறதுனால இந்த இடத்துல கல் மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம் சுவாமி ரூம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ரூமை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சுவாமி ரூமாகவும் யூஸ் பண்ணிப்பாங்க, அதே போல் பார்த்திங்கன்னா பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்ட்டுக்கு வரவங்களை பொறுத்து இருக்குது. ஒரு ஹிந்துவாக இருக்காங்கன்னா வந்து இது சுவாமி ரூமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து
எயிட்டிஸ் மாடலில் எல்லாருமே வந்து சுவாமி ரூம் தான் கட்டியிருக்காங்களே தவிர சுவாமிக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சது கிடையாது. இது சுவாமி ரூமாக வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களோட ஸ்டோரேஜ்க்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. கிராசரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் லாங் லைஃப் யூஸ் பண்ணுறது, அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், அதே போல் வந்து விவசாயம் பண்ணுறப்ப வந்து தானியங்கள் வச்சுருக்காங்களா அதெல்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் பெரிய ரூமாக வந்து ஸ்டோர் பெரிய ரூமாக கட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு படம் வைக்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்லாப் வச்சுருக்கோம், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் வந்து அடித்து கொடுத்துருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக அடித்து வச்சுருந்தாங்க சுவாமி படத்துக்காக. அடுத்து ரெண்ட்டுக்கு வரவங்க கேட்குறதுனால சின்னதாக வந்து கீழே ஒன்றும் அடித்து கொடுத்துட்டோம், அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான். அப்போ வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக வந்து ஈடுபாடு இருக்கும். ஜென்ஸ் வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறப்ப சில பேர் வந்து ரூம் முழுசாக ஆன்மீகத்தில் இறங்கிட்டாங்கன்னா இந்த ரூம்லேயே தான் தூங்குறது, அது கூட பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டு நாங்கள் ரூம் கட்டியிருக்கோம். இந்த இடத்துல ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது. மேலே நான் எப்போயும் சொன்ன மாதிரி எல் ஷேப்பில் லாஃப்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அந்த ஷெல்ஃபில் நான் சொன்ன மாதிரி கிராசரி ஐட்டம்ஸு, பூஜா திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. சைடில் வந்து ஒரு டோர், நம்ம அங்கேயிருந்து பார்த்தோம்ல அந்த டோர் வந்து இந்த பக்கம் இருக்குது. இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கிறவங்க வந்து இந்த பக்கம் கிச்சன் பக்கம் இருக்க டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோரை யூஸ் பண்ணிப்பாங்க, அதாவது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் சுவாமி ரூமாக யூஸ் பண்ணுறோன்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரூமுக்கு மட்டும் டபுள் டோர் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவாமி ரூம் செக்ஷனும் முடிஞ்சாச்சு. எங்களோட குட்டி வீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இங்கேயும் பாருங்கள், குட்டியாக வந்து ஒரு கோலம் போட்டிருக்காங்க. இங்கேயும் கழுவி விடுற மாதிரி சிமெண்ட்டு தர தான் போட்டிருக்காங்க. ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும் சிமெண்ட்டு தரங்கிறது. இங்கெல்லாம் வந்து இப்போ தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் கூட காயலை. காஞ்சதுக்கப்புறம் ரீஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்ட்டுக்கு ஆள் வரலைன்னா டக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கவர் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் நான் போடுறேன், ஏன்னா வந்து உடனே உடனே ஆள் வந்துருவாங்க. இந்த பூஜா ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பீரோ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் கூட வந்து, ஏன்னா பீரோவில் வந்து பணம் எல்லாம் வைக்கிறதுனால கூட பூஜா ரூமில் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பெரியவங்கள்லாம் செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன் பாட்டி தாத்தாலாம் செய்கிறத. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. எங்களோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.